ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீரரோட பேரை கேட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சமீபத்தில் நடந்த எந்த ஒரு போட்டியிலையும் ரவீந்திர ஜடேஜாவோட பேர் வந்து அடிப்படவே இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரவீந்திர ஜடேஜாவோட உடல்நிலை வந்து சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியும் வந்து ஒரு பக்கம் சொல்லலாம். இப்போ இது எல்லாமே தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ஐபிஎல் 2023 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வச்சு நம்ம ஜடேஜா வந்து விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி வந்து எழும்பிட்டுருக்கு. இதுக்கு வந்து எம்எஸ் தோனி தெளிவான ஒரு முடிவை வந்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து ரவீந்திர ஜடேஜா என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக இந்த வருஷம் ஐபிஎல்ல கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக வந்து விளையாடுவார். நாங்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கோம். கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து இந்த வருஷம் 2023 ஐபிஎல்ல வந்து கோப்பையை வெல்றதுக்கான முழுமையான ஒரு முயற்சியை வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு.